ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. பண்டிகை காலத்தில் எப்படி நம்ம டயட் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணலாம், பண்டிகைக்குரிய டயட் பிளான் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். நம்மளோட தொழிலும் சரி படிப்பும் சரி மென்மேலும் வளர்றதுக்கு கடவுளோட துணை நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்றத நம்ம சரஸ்வதி பூஜையை கொண்டாடுவோம். சரஸ்வதி பூஜை கொண்டாடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்கிறது என்ன அப்படின்னா, எப்பயுமே ஒரு விஷயத்தை நான் வச்சுக்கோங்க, உங்களுக்கு படிப்பாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, செல்வமாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் ஒரு குறிக்கோளையும் சரி ஒரு நேர்மையும் உங்கள் மனசில் நீங்கள் டார்கெட் பண்ணி வைங்க. அப்போ தான் அதை வந்து கண்டிப்பாக நம்ம மென்மேலும் பெருக்கவும் முடியும். நம்ம நினைக்கிற அந்த குறிக்கோளை அடையிறதுக்கு நம்மளோட அந்த விடாமுயற்சியும் எனக்குள்ள இருக்க என்னோட நேர்மையும் தான் என்னையா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அதை ஞாபகம் வச்சு கடின உழைப்பை கொடுங்க. மீண்டும் அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். சரி வாங்க, பண்டிகை கால டயட் என்ன அப்படின்றது பார்க்கலாம். லாஸ்ட்டாக ஒரு 2 மந்த் வந்து நான் வீடியோ போடல, என்னோட முட்டியில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட், ஸோ அதனால என்னால் மூமெண்ட் கொடுக்க முடியல, படிக்கட்டி ஏறி இறங்குறது, கொஞ்சம் லெக்மெண்டேஷனில் பெயினோட சேர்ந்து ஒரு பெரிய சின்னது பெருசுன்னு சொல்கிறதுக்கெலாம் இல்லைங்க, கஷ்டப்பட வேண்டியது இருந்தது, அதனால கஷ்டப்பட தான் செஞ்சேன். பட் கஷ்டப்படும் போது கூட நான் இஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் பண்ணாதான் செஞ்சேன், விடலை. பட் நான் 57 இருந்தேன்னு ஒரு வீடியோவில் சொன்னேன் இல்லையா, 58 இப்போ 59 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கேன். இந்த வீடியோ நம்ம பண்டிகை அப்போ நல்லா ட்ரெஸ் போடணும், நல்லா ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு தான் நினப்போம். அதுக்காக தான் நான் வந்து எப்போவுமே டிஷர்ட் ஃபேண்ட்டு அதே எக்ஸசைஸ் பண்ணதோட அப்படியே தான் வந்து மேக்ஸிமம் டயட் சார்ட் வந்து சொல்லுவேன். ஃபுல் மேக்கப்போட சாரியோட அப்படின்றது எல்லா பெண்கள் மனசுலேயும் எந்த வயசாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் சாரி கட்டினா அழகாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம். அதுக்கு நம்ம வந்து கடின உழைப்பு கொடுத்து தான் ஆகணும். ஒரு நாள் ஃபங்க்ஷனுக்காக நம்ம வந்து நிறைய செலவழித்து நம்ம சந்தோஷங்கள் வந்து அந்த ஒன் டேக்காக செலவழிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் அந்த ஒன் டே சந்தோஷத்துக்காக பின்னாடி வந்து நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், பண்ணாதான் அந்த ஒன் டே சந்தோஷமா இருக்க முடியும். அதுதான் உண்மை. டெய்லி எக்ஸசைஸ் அப்படின்றது ரொம்ப மஸ்ட். அப்போதான் நம்ம வந்து நம்ம மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வர முடியும். தீபாவளி வருது, பொங்கல் வருது, டிசம்பர் கிறிஸ்மஸ் ஹாலிடே வரும், அப்போ வந்து நம்ம ட்ரெஸ் நல்லா போகணும்னு எதிர்பார்ப்போம். அதே நேரத்தில் கிடைக்கிற கொஞ்ச காலத்தில் நம்ம எப்படி வந்து சிவியராக டயட் ஃபாலோ பண்ணி நம்ம ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணலாம், அதே நேரத்தில் ஸ்கின் க்ளோவிங் வர்றதுக்கும் சரி, ரெண்டுமே சேர்ந்து ஒரே அட்ட டயத்தில் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட்டு வந்து சத்தான ஆகாரங்கள் எடுக்கிறதும் டெய்லி எக்ஸசைஸ், இந்த ரெண்டுமே மஸ்ட்டுங்க. ஸோ நான் வந்து ஷார்ட் வீடியோவாக போகலான்னு எதிர்பார்க்குறேன், 12 வீக் சேலஞ்ச் மாதிரி. ஏன் அப்படின்னா என்னோட அடுத்த டார்கெட், என்னோட அடுத்த குறிக்கோள் அப்படின்றது எனக்குமே டெய்லி ஒரு மோட்டிவேஷன் இருந்தால் தான் வீடியோ போட தோணுது. சும்மா டயட் சார்ட்டுன்னு நான் போடுறத விட ஒரு சேலஞ்ச் போடுங்கன்றீங்க, பட் ஆனால் நான் சேலஞ்ச் போட்டால் எனக்கு ரிப்ளை அப்படின்றது எப்படி இருக்குன்னா, பாதி நாள் ஃபாலோ பண்ணுறீங்க, பாதி நாள் நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க, அது எனக்கு டிமோட்டிவேஷன் தான் ஆகுது. எனக்கு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதுக்கு ஒரு ரிசல்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டட் ஆகும். வீடியோக்காக யூடியூப்ல வீடியோ போடணுன்றதுக்காக எனக்கு போட பிடிக்காது, எனக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கணும், அதை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், சக்ஸஸ் பண்ணி காமிக்கும் போது தான் அந்த சேலஞ்ச் போடுறதுக்கே எனக்கும் ஆர்வம் இருக்கும், வெறி இருக்கும். ஸோ இப்போ நான் போடணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா என்னோட மாரத்தான் தான். நான் எப்பவுமே 10 அந்த மாதிரி போயிருக்கேன், ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி 21 போனேன்னு நினைக்கிறேன். இப்போ சமீபமாக இப்போ நீக்கு வந்து பிரச்சனையாச்சு, அதனால லைட்டாக மைல்டாக தான் வந்து தம்பிள்ஸ் வச்சு ஒர்க் அவுட் பண்ணேன்னு தவிர நீ புஷ் பண்ணுற மாதிரி நான் எக்ஸசைஸ் எதுவும் பண்ணிக்கல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், சிவியர் எக்ஸசைஸ் அப்படின்றது வாக்கிங் ஜாக்கிங் அந்த மாதிரி. ஆனால் என்னோட டார்கெட் என்ன அப்படின்னா January 5 வந்து சென்னை மாரத்தான் வருது, நான் வருஷம் அதில் கலந்துக்குவேன். எப்பவுமே 10 கிலோமீட்டர் தான் போனேன், இந்த வட்டம் 21 கிலோமீட்டர் போகணுன்னு எனக்கு ஹாஃப் மாரத்தானில் கலந்துக்கணும்னு ஒரு ஆசை. அதை என்னால் டார்கெட் பண்ணி நான் இந்த 3 மாதத்துக்குள்ளே என்னோட பாடியை வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும், அதுக்குரிய ட்ரைனிங்கை என்னோட உடம்புக்கு கொண்டு வரதுக்கு தான் என்னோட கோல் வந்து நான் 12 வீக்குக்கு வச்சிருக்கேன். ஏன்னா January 5 வந்து மாரத்தான், அதுக்குள்ளே நான் வந்து என்னோட உடம்பை ஸ்ட்ரென்தன் ஆகும். நான் வெயிட் லாஸ்லாம் ரொம்ப விரும்பலை, 57 ஒரு 2-3 கிலோ குறைக்கலாம், பட் ஆனால் என்னோட ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கும் நான் வந்து என்னோட ரன்னிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து நான் பண்ணணும். ஏன்னா என்னோட இப்போ வேலை பழுக்கள்லாம் எப்படி இருக்குன்னா வீட்டுக்குள்ளேயே 12 மணி வரைக்கும் வேலை இருக்கும். அந்த டயத்தில் நான் என்னோட டயத்தை எப்படி மேனேஜ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுறேன், ரன்னிங் பழகிறேன், என்னோட வாக்கிங் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்றது தான் என்னோட டார்கெட். எனக்கு கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு டார்கெட் தான், ஏன்னா 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுற ஒர்க்கு எனக்கு 12 மணி வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் எனக்கு மத்தியானத்துக்கு மேலே சாயந்தரத்துக்கு மேலே நிதிஷ் படிக்க வைக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் அப்படின்னா ஈஸியெலாம் கிடையாது. ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்ற போது கஷ்டம்தான், கஷ்டத்தை கூட நான் என்ன சொல்வேன்னா இஷ்டப்பட்டு கஷ்டப்படுங்க, அப்படின்னா தான் அதில் சக்ஸஸ் பார்க்க முடியும். எனக்கு வந்து டிமோட்டிவேட்டட் நான் வந்து மோட்டிவேட்டடாக பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட மாரத்தான் மோட்டிவேஷனை. கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸ் வீடியோவாக 12 வீக் சேலஞ்சாக ஒவ்வொரு வீக்காக நெக்ஸ்ட் வீக்லேருந்து போட்டுறேன். ஸோ இந்த வீடியோ அப்படின்றது உங்களோட டார்கெட். ஸோ நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு எப்படி வெயிட் லாஸ் பண்ணணும், நல்லா ஸ்ட்ரக்சராக வந்து
வயிறே இருக்கக்கூடாதுக்கா, ஃப்ளாட்டாக இருக்கணும், சாரி கட்டினா பயங்கர ஸ்ட்ரக்சராக இருக்கணும் அப்படின்னு அதுக்கு நம்ம கஷ்டப்பட தான் செய்யணும். டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும். சமீபத்தில் ஜூன் மந்தில் எக்ஸசைஸ் வீடியோ போட்டுட்டு போயிட்டு ஒன் டே, அது கூட நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த வீடியோவில் நான் டயட் சார்ட் வந்து PDF-ஆக கொடுத்துருக்கேன். ஸோ 7 நாளைக்கு மார்னிங் 7 உணவுகளும் சரி, மத்தியானம் லஞ்சும் சரி, ஸ்நாக்ஸு, அப்புறம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ், மார்னிங் ஸ்நாக்ஸ் மாறும். மார்னிங்கில் வாழைப்பழம் எடுக்கிறதுக்கும் ஓகே, மார்னிங்கில் மோர் எடுக்கலாம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் சுகர் அதிகமாக இருந்தாலும் வாழைப்பழம் அப்படின்றது நம்மளுக்கு மெக்னீஷியம் ஜாஸ்தி, செவ்வாழை வாழைப்பழம்லாம் நம்ம நரம்பு மண்டலத்தில் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். இந்த மாதிரி உணவுகளை வந்து மார்னிங்கில் எடுங்க, ஈவினிங்கில் எடுக்காமல். ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன எடுக்கணும், நைட் என்ன ஃபுட்டை எடுக்கணும் அப்படின்றது PDF-ஆக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டயட் சார்ட்டை கரெக்டாக அட்லீஸ்ட் ஒரு 2 வீக், நம்மளுக்கு நான் இன்னும் வந்து 3 வீக் இருக்குது தீபாவளி வர்றதுக்கு, 31ஆம் தேதி அப்படின்றது, நம்ம அதுக்குள்ளே 3 kg குறைக்கணும் அப்படின்னா டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்க. வாக்கிங் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க, புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்தனமே 1.5 மணி நேரம் போகாதீங்க. காலையில் எழுந்திரிச்சு ஒரு வார்ம்அப் முடிச்சுட்டு 20 மினிட்ஸ் வாக்கிங் பண்ணுங்கள். அதே மாதிரி மத்தியானத்துக்கு ஒரு 20 மினிட்ஸ் வாக்கிங், நைட்டு ஒரு 20 மினிட்ஸ் வாக்கிங். உங்கள் வாக்கிங்கை கூட ஸ்ப்ரெட் பண்ணி பண்ணுங்கள், அது உங்கள் மசில்ஸ் டேமேஜ் ஆகாது. ரெண்டாவது எக்ஸசைஸ் அதே மாதிரி தான், 1.5 மணி நேரம், 3 மணி நேரம் ஒரே ஹார்ட் ஒர்க் கொடுக்காதீங்க. காலையில் ஒரு 1 ஹவர்னா ஈவினிங் ஒரு 1 ஹவர், அந்த மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் கூட ஸ்ப்ரெட் பண்ணி பண்ணலாம். எல்லா நாளும் 7 நாளும் நான் 2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவேன்னு கேட்டால் கிடையாது. வாரத்தில் 3 நாள் 2 டைம் வந்து நான் மார்னிங் ஈவினிங் எக்ஸசைஸ் பண்ணுவேன்றது டார்கெட் பண்ணுங்கள். மீதி இருக்க 3 நாள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுவான், மீதி இருக்க 1 நாள் அப்படின்றது நான் ரெஸ்ட்டு, கம்ப்ளீட் ரெஸ்ட்டு கொடுங்க. 25% நம்ம பாடிக்கு ரெஸ்ட்டு கொடுத்தா தான் அந்த ரிசல்ட் நம்மளுக்கு தெரியும். பெண்கள் அப்படின்ற போது ப்ரோட்டீன் அப்படின்றத எடுக்கவே மாட்டேங்கின்றோம். ப்ரோட்டீன் எடுக்கலை அப்படின்னா மசில்ஸ் டேமேஜ் ஆகும், ரெண்டாவது பாடி டயர்ட் ஆகிடும், ஈவினிங் மேலே கிரேவிங்ஸ் அதிகமாகிடும். இப்போ நான் கொடுத்துருக்க அந்த டயட் சார்ட்டில் மேக்ஸிமம் ஒரு மீலில் ஒரு 10-15 கிராமாவது மினிமம் ப்ரோட்டீன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ரோட்டீன் மெயினாக ஏன் எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா பசியை கண்ட்ரோல் பண்ணும். கொஞ்சம் நல்லா ஹெவியாக ஃபீல் பண்ணுவீங்க, உங்கள் மசில்ஸ் டேமேஜ் ஆகாது, மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். அதே நேரம் ஃபைபர், காய்கறிகள், பழங்கள், உங்கள் உடல் இருக்க இன்னர் ஆர்கன்ஸ் கிளியரன்ஸ்க்கும் சரி. ப்ரோட்டீன் சாப்பிடும்போது பாடி ஹீட் ஆகும், எக்ஸசைஸ் பண்ணால் பாடி ஹீட் ஆகும், ஹேர் லாஸ் ஆகும், அதெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருக்கணும். காய்கறிகளும் பழங்களையும் உங்கள் உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நான் 1 தோசை தான்க்கா சாப்பிட்டேன், கொஞ்சமாக சோறு சாப்பிட்டேன், அதில் என்னங்க இருக்கு, நம்மளுக்கு சத்தே இல்லைங்க. 1 தோசை கொஞ்சமாக சோறு சாப்பிட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா ஆள் ஒல்லியாக ஆகுவீங்க, ஆனால் வயிறு வந்து பானை மாதிரி ஆயிடும். அதை நீங்கள் பண்ணாதீங்க. உங்கள் கலோரிஸ் டிஃபிஷியஸ் ஃபாலோ பண்ண தெரியலை அப்படின்னா நான் சுருக்கமாக என்ன சொல்லுவேன்னா, எப்பயுமே அரை வயிற்றுக்கு சாப்பிடுங்க. அந்த அரை வயிற்றுக்கு சாப்பிட்றது கூட ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ரெண்டாவது விஷயம், சின்ன சின்ன டிப்பு ஃபாலோ பண்ணுங்கள். 2 வேளை அன்குக்கிங் ஃபுட்டு எடுத்து சாப்பிட்ற மாதிரி, முளைக்கட்டின பயிர்களை எடுக்கலாம், ஸ்ப்ரவுட் எடுக்கலாம், பயிர் ஐட்டங்களை வேக வச்சு எடுக்கிறது, இதெல்லாம் லோ கலோரி. காய்கறிகள் ஸ்டீமில் வேக வைக்கிறது, இல்லை பொரியல் மட்டும் காய்கறிகள் எடுத்துக்கிறது, பழங்கள் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி ஐட்டங்களை லோ கலோரி ஃபுட்டு 2 வேளை எடுத்துகிட்டு 1 டைம் வந்து நீங்கள் மத்தியான குக்கிங் ஃபுட்டோ இல்லை மார்னிங்கில் குக்கிங் ஃபுட்டை எடுத்து பாருங்கள். அது உங்களுக்கு வெயிட் லாஸ் நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு 3 மீல் மட்டும் போதும் நினைக்கிறவங்க 3 மீல் எடுத்துக்கலாம். நீங்கள் இன்டர்மிட்டர் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணுறவங்க, லாங் டைமாக இன்டர்மிட்டர் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற போது, உங்கள் இன்டர்மிட்டர் ஃபாஸ்டிங்கை ஆரம்பிக்கும் போது, அந்த ஃபுட்டை ஆரம்பிக்கும் போது எடுத்தனமே பண்ணுற தப்பு, மார்னிங் ஃபேட் கட்டை ட்ரிங்க்னு சொல்லி ஹெவியாக சாப்பிட்றீங்க, அதுவுமே பண்ணாதீங்க, நெஞ்சரிச்சல் வந்துடும். லாங்காக ஃபாஸ்டிங் இருந்துட்டு நீங்கள் ஆரம்பிக்கும் போது பழங்கள், அந்த உங்கள் உணவு குழாயும் குடலும் புண்ணாகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது வெயிட் லாஸில் நம்ம சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஃபாலோ பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நார்மல் டேஸில் நம்ம டயட் ஃபாலோ பண்ணும்போதும் ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறது எப்படின்றது நம்மளுக்கு கடினமாக இருக்கும். நம்ம சாமி கும்பிடும்போது படையல்லாம் வைக்கும்போது கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா, 1 வேளை ஹெவி சாப்பாடு சாப்பிட்டுட்டு மீதி 2 வேளை சாப்பிட வேணான்னு நினைப்பீங்க, அது பண்ணாதீங்க. அது நம்ம உடம்புக்கு கேஸ்ட்ரிக்கை உண்டாக்கிடும். மீதி 2 வேளைகள் பழங்கள் மாதிரி லைட் உணவுகள் எடுத்து சாப்பிடும்போது உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகாது. காலையில் மத்தியானம் இல்லை காலையில் ராத்திரிக்கு பழம் சாப்பிட்டுட்டு மத்தியானம் நீங்கள் படையல் சாப்பிட்றீங்க, ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஒரு ஹெவி மீல் எடுக்கிறீங்க அப்படின்னா மீதி இருக்க 2 வேளை பழங்கள் சாப்பிட்டுட்டு அந்த ஹெவி மீல் கூட நீங்கள் வீட்டில் செய்யும்போது முடிஞ்ச அளவு என்ன பலகாரங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 எடுத்துக்கோங்க, 4 எடுக்கிற இடத்துல 1 எடுத்துக்கோங்க. ரெண்டாவது, இந்த அரிசி வகைகளில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு மில்லட்ஸ் வகைகள், பருப்பு வகைகள் அதிகமாக இருக்க மாதிரி எடுங்க, காய்கறிகள் அதிகமாக இருக்க மாதிரி. சாதம் 100 கிராம் இல்லை 50 கிராம் எடுத்துட்டு 3 பொரியல் எடுக்கலாம், 1 வடை எடுக்கலாம். பாயாசம், பாசிப்பருப்பு பாயாசமாக எடுங்க, பாசிப்பருப்பு நல்லது, அதில் கருப்பட்டி வெல்லம் போட்டு எடுக்கவே கூடாதுன்னு இல்லை, எடுக்கிற உணவு
கரும்புகள் நம்ம எப்படி ஹெல்த்தியாக எடுக்கிறோம், மில்லட்ஸ் நம்ம பருப்பு ஐட்டங்கள் இதெல்லாம் எடுக்கும்போது நம்மளுக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஹெவி மீல் சாப்பிட்டா கூட அதில் கூட கொஞ்சம் சத்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது நம்மளுக்கு வெயிட் கெயின் வராது, வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரே கண்டிஷன், ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஒரு வேளை சாப்பிட்றீங்கன்னா மீதி ரெண்டு வேளை பழங்கள் சாப்பிட்டுக்கோங்க, கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகாது. அதே நேரத்தில் ரொம்ப வீட்டு வேலைகள் இருக்குது ஃபங்க்ஷன் அப்போ அப்படின்னா காலையில் எந்திரிச்சனையுமே ஒரு வார்ம்அப் உங்கள் பாடிக்கு கொடுங்க. அது வந்து உங்களுக்கு பேக் பெயினை கொண்டு வராது, பாடி டயர்டாகாது. வார்ம்அப் பண்ணும்போது உங்கள் மசில்ஸும் சரி உங்கள் டிஷ்யூஸ்லாம் வந்து நல்ல ரிலாக்ஸேஷன் கொடுப்போம். உங்களுக்கு வீட்டு வேலைகள் செய்கிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், முதுகு வலிலாம் வராதுங்க. மெயின் விஷயம் அதுதான். ஸோ தீபாவளி டயட் சார்ட் அப்படின்றது தீபாவளி அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு ஓகே, ஆனால் அதுக்கு முன்னாடி மூணு வாரத்துக்கு ஸ்ட்ரிக்டாக கொடுத்துருக்க டயட் சார்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. அக்கா அரிசி சாப்பிடாம இருக்கணுமா, சோறு சாப்பிடாம இருக்கணுமா அப்படிலாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் ஓடிலாம் போகாது, எங்கேயும் தொலைஞ்செல்லாம் போகாது, கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நம்ம டார்கெட் நம்ம இந்த ட்ரெஸ்ஸு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அப்போ தான் ஃபங்க்ஷனை நம்ம செம்ம என்ஜாய் பண்ண முடியும். ஃபங்க்ஷனுக்குரிய டயட் சார்ட் PDF கீழே இருக்குது. என்னோட 12-week சேலஞ்ச் அப்படின்றது ஷார்ட்ஸ் வீடியோவாக நெக்ஸ்ட் வீக்லேருந்து மண்டேலேருந்து வரும். ஸோ நான் 12-week ஒவ்வொரு வீக்கும் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன சேலஞ்சை ஃபாலோ பண்ணுறதுக்காக நான் வந்து என்னோடய டார்கெட்டை சொல்கிறேன். அதே மாதிரி நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ண போகிறீங்க, எப்படி வந்து உங்கள் சேலஞ்சை அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு முடிஞ்சால் நானும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றது. நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு போட்டியே வச்சுக்கலாம், யார் யாரை வந்து வின் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியே வச்சுக்கலாம். போட்டிக்கெல்லாரும் ரெடி ஆகுறீங்களா? ஸோ நானும் ரெடி ஆகிறேன் என்னோட மரத்தானுக்காக. நீங்கள் எப்படி ரெடி ஆகுறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோ. தேங்க்யூ ஸோ மச்.